வணக்கம், இது தமிழ் மலையொலி. நான் உங்கள் செந்தில்நாதன். நம்ம ஒரு ரெண்டு மூணு செய்திகளை உங்களோட பகிர்ந்துக்கணும், அதுதான் இந்த காணொலி பதிவினுடைய நோக்கம். குறிப்பாக வேல்வீச்சு இதழ் அதை பற்றி தான் பேச போகிறோம். ஏன்னா அது கொண்டு போய் சேர்க்க வேண்டிய பொறுப்பும் கடமையும் எல்லாருக்கும் இருக்குது அப்படிங்கிறத நம்ம ஏற்கனவே பதிவு செய்திருந்தோம். சில கேள்விகள் தொடர்ந்து சில கேள்விகள் நமக்கு வந்துக்கிட்டு இருந்தது. அந்த கேள்விகளின் அடிப்படையில் தான் இந்த காணொலி பதிவாக இதை போடுவோம் அப்படிங்கிறது தான். என்ன கேள்வின்னா, சந்தாதாரராக ஆகுவதற்கு அல்லது எத்தனை வருட சந்தா, இது போன்ற கேள்விகள் வந்திருந்தது. நான் முன்னாடியே சொல்லியிருக்கிறேன், சந்தாதாரராகுவதற்கு ஒரு வருடத்திற்கு தமிழ்நாட்டுக்குள்ளே இருக்கிறவங்களுக்கு 450 ரூபா நம்ம வாங்குகிறோம். அதை வாங்கிட்டு நீங்கள் வந்து உங்களுடைய முகவரியை இந்த காணொலியினுடைய டிஸ்கிரிப்ஷனில் உள்ள அந்த செய்திகளுக்கு அனுப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு இதில் அனுப்பிவிடும். அதே போல் வெளியில் உள்ள மாநிலங்களுக்கு அஞ்சல் தொகை சற்று கூடுதலாக வருது. இப்போயே பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டில் உள்ள இதழ்களுக்கு, அந்த சந்தாதாரர்களுக்கு நம்ம வந்து ஆரம்பத்தில் வந்து கொரியர் மூலமாக அனுப்பி வைக்கிறோம். கொரியர் மூலமாக அனுப்பி வைக்கும் பொழுது என்ன நடக்குதுன்னா, 30 ரூபா இதழை அனுப்புவதற்கு 30 ரூபா கூடுதலாக செலவாகிறது. அது காலப்போக்கில் ஏதாச்சும் குறைக்கணும் அப்படிங்கிற ஒரு செயல் திட்டம் இருக்குது. அதுபோல் வெளி மாநிலங்களுக்கு 60 ரூபா கொரியர் செலவு வருது. அப்போ அதற்கான தொகையும் சேர்த்து உங்கள் சந்தா தொகையாக நீங்கள் கட்டினீங்கன்னா மகிழ்வாக இருக்கும். அதன் பிறகு வேல்வீச்சு இதழுக்கு வந்து ஆயுள் கால சந்தா இருக்கான்னு நிறைய பேர் கேட்டீங்க. ஆயுள் கால சந்தாவாக நம்ம எதையும் வந்து வாங்கலை. ஏன்னா ஆயுள் கால சந்தா அப்படின்னு ஒன்று நிர்ணயம் செய்துவிட்டு அதன் பிறகு ஆயுள் முழுமைக்கும் அந்த இதழை வந்து நடத்த முடியாத சூழல் வந்து விட்டால் அவர்களுக்கு நம்ம கடன்பட்டவர்களாகிடுவோம், அல்ல அதுபோல் அவர்களை ஏமாற்றியவதாக ஆகிடுவோம். குறைந்தபட்சம் ஒரு 5 வருட இலக்கு அப்படின்னு வச்சு 5 வருட சந்தாவாக நம்ம வந்து 3000 ரூபாயை நம்ம வாங்குகிறோம். 2280 ரூபா அதற்கான சந்தா தொகை. அதன் பிறகு அந்த அஞ்சலகத்தினுடைய அஞ்சல் தொகையே வந்து கூடிக்கிட்டே வருது வருஷம் வருஷம். போன வருஷம் வந்து 15 ரூபாய்க்கு நீங்கள் அஞ்சல் துறையில் அஞ்சல் வழியாக அனுப்பியிருந்தீங்கன்னா இந்த வாட்டி வந்து 25 ரூபாயாக மாறிட்டுருக்கு. அப்போ 5 வருடங்களுக்கு வந்து அந்த அஞ்சல் தொகையும் சேர்த்து 2250 ரூபா என்கின்ற அந்த அளவில் இருந்து 3000 ரூபா கட்டுகிறவர்களுக்கு 5 வருடத்திற்கான இதழ் அனுப்பி வைக்கப்படும் அப்படிங்கிறது தான். இப்போ நாம் பார்த்தீங்கன்னா அந்த வேல்வீச்சு இதழ் சற்றேறக்குரிய 4000 பிரதிகளை நம்ம அச்சடித்து வச்சுருக்கிறோம். நீங்கள் சந்தாதாரர்கள்னு பார்த்தீங்கன்னா குறைந்தபட்சம் 180 சந்தாதாரர்கள் தான் இருக்கிறாங்க. மற்றபடி அவர்கள் கேட்டவங்க போனவங்க அப்படின்னு அனுப்பி வச்சதில் சற்றேறக்குரிய ஒரு 750 லிருந்து 1000 இதழ்கள் இதுவரையிலையும் அனுப்பி வச்சிட்டோம். மீதமுள்ள இதழ்கள் இன்னும் அனுப்பி வைக்கப்படாமல் இருக்குது. இது வேணா இன்னும் ஒன்று செய்யலாம். என்ன செஞ்சுருக்கலான்னா, ஒவ்வொரு மாவட்டத்திலும் உள்ள மாவட்ட செயலாளர்களுடைய முகவரியை வாங்கி அனுப்பி வச்சிடலாம். நான் அனுப்பி வைக்கிறதுக்கு இப்போ பார்த்திங்கன்னா ஒரு 20 இதழ்களை நம்ம அனுப்பி வைக்கிறதுக்கு 60 ரூபா, அதாவது 1 கிலோ, அதை பார்சல்னு போனீங்கன்னா 1 கிலோ வந்துடும். அப்போ 60 ரூபா நம்ம செலவாக வேண்டியது இருக்குது. இப்போ 100 இதழ்னு வச்சுக்கோங்களேன், சற்றேறக்குறைய 6 கிலோ கிட்ட வந்துடுது. 6 கிலோ வர்ற அந்த இதழ் வந்து 6 கிலோவுக்கு 6×4 = 24, 250 ரூபா வந்து அஞ்சல் தொகை மட்டுமே செலவாகுது. அப்போ நம்ம இதில் மீதம் இருக்கிற இதில் இவர்களுக்கு வலுக்கட்டாயமாக அனுப்பி வைத்தால் அஞ்சல் செலவுக்கு கூட நம்மள்கிட்ட காசு இல்லை அப்படிங்கிறது ஒரு முக்கியமானது. அப்போ அவர்களே விருப்பப்பட்டு அவர்கள் வந்து கேட்டு வாங்கி விநியோகிக்க வேண்டிய அவசியம் இருக்குது. கட்சியினுடைய அனைத்து தொகுதி மாவட்ட அனைத்து பாசறை பொறுப்பாளர்களும் இந்த வேல்வீச்சு இதழ், இன்னும் சொல்ல போனால் எங்கள் தேசம் இதழ், இது ரெண்டு இதழுக்குமான சந்தாதாரராக மாறணும். இன்னும் சொல்லப்போனால் இன்னும் அந்த பட்டியலில் பார்த்தீங்கன்னா ஒரு மாநில ஒருங்கிணைப்பாளர் கூட இன்னும் சந்தாதாரர் ஆகலை அப்படிங்கிறது ஒரு வருத்தமான செய்தி. அதை வந்து ஆக்கணும். அவங்களெல்லாம் வந்து தன்னை முன்னேறித்து அதில் வந்து சந்தாதாரராக ஆகிக்கணும் அப்படிங்கிறது கூடுதல் செய்தி. இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து கேட்டாங்க, நீங்கள் வந்து இதை ஒரு பொதுத்தளத்தில் ஒரு க்ரௌட் ஃபண்டிங், அதாவது பொது நிதியாக ஒன்று உருவாக்கி அதன் மூலமாக நடத்தலாமே அப்படின்னு. அது விருப்பம் உள்ளது தான். அது மாதிரி ஒரு நிகழ்வு நடந்துச்சுன்னா மகிழ்ச்சி அடைகிறது தான். இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த யூடியூப் சேனல்லையே பார்த்தீங்கன்னா நிறைய வசூல் நடக்குது. அது நம்மளே பார்க்குறோம்னு வச்சுங்களேன், அதுக்கு ஒவ்வொரு காரண காரியம் வச்சுருக்கிறாங்க. ஒரு காரணம், நீங்கள் வாங்க இந்த மாடுகளை காப்பாற்றுவோம், இந்த மாடுகளை காப்பாற்றி நம்ம வந்து அழிவிலிருந்து காப்பாற்றுவோம் அப்படின்னெல்லாம் ஒரு பணம் சேர்க்கை நடந்தது. இப்போ வந்து யூடியூப்லேயே வந்து மெம்பர்ஷிப் ஆப்ஷன் ஒன்று இருக்குது, அதில் வந்து நீங்கள் இந்த யூடியூப் சேனலினுடைய வளர்ச்சிக்கு உதவுங்கள் அப்படின்னெல்லாம் கேட்டு அதற்கான இல்லை. இப்போ நம்ம அதை எதையுமே கேட்கல. நீங்கள் விருப்பப்பட்டால் வந்து யூடியூப் சேனலோட மெம்பராகலாம், விருப்பப்படலாம். அது வந்து தனி மனிதனுடைய விருப்பம். அது வந்து நீங்கள் விருப்பப்பட்டால் தான் அதை செய்ய போகிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அதே போல் வேல்வீச்சு இதழ் ஒரு பொது நிதியிலிருந்து வரணும்,
இப்போ என்னென்னா இவர்களையும் நம்ம வந்து இரண்டு மூன்று முறைக்கு மேலே நீங்கள் சந்தாதாராராகுங்க அப்படின்னு சொன்னோம்னா நீங்கள் என்ன என்கிட்ட காசு கேட்குறீங்க அப்படிங்கிற ஒரு சூழலுக்கு வந்துடுறாங்க. ஏன்னா ஒரு இதழ் அது படிக்கணும். இப்போ பார்த்தீங்களே ஒன்றும் இல்லை, ரொம்ப நாளுக்கு முன்னாடி அண்ணன் சீமான் எழுதிய ஒரு தொடர் ஒன்று வந்தது விகடனில். அது வரையும் இல்லாத புத்தகத்தினுடைய விற்பனை விகடனில் வந்து அவ்வளோ விற்பனை, அந்த தொடர் வந்து தொடர் தொடங்கி முடிகிற வரலையும் அவ்வளோ அமோகமான விற்பனை அந்த விகடன். அதாவது வளமையாக வாங்குகிறவர்களை விட அதிகமான நபர்கள் வந்து விகடனை வாங்கி படித்தார்கள். எதுக்காக? அண்ணன் சீமான் அவர்களுடைய தொடர் வந்துச்சு. அப்போது ஒரு பிற இதழ், பிற இடத்துலேருந்து வர்ற இதழ், இன்னொருத்தவர் நடத்துகின்ற ஒரு இதழுக்கு நாம் தமிழர் கட்சிக்காரங்க கொடுக்குற முக்கியத்துவத்தை நமது பிள்ளைகள் நடத்துகின்ற இந்த இதழுக்கு நீங்கள் நடத்தணும். ஏன்னா இதழ் நடத்துறதுங்கிறது வந்து ஒரு சாதாரண வேலை இல்லைங்க. நீங்கள் எப்படி நினச்சாலும் சரி, ஏன்னா இது வந்து ஒரு மிகப்பெரிய பணி. ஏன்னா ஒரு 98 பக்கம் உள்ள செய்திகளை நீங்கள் 44 பக்கத்தில் ஒரு இதழ் வரணுன்னா 98 பக்கம் அளவிலான செய்திகளை நீங்கள் சேகரிக்கணும். செய்திகளை நீங்கள் மட்டுமே சேகரிச்சிங்கன்னா சேகரமாகாது. அப்போது கட்டுரையாளர்கள் ஆட்கள் இவங்கெல்லாம் கொடுக்குற அந்த செய்திகளை தொகுத்து அதில் உள்ள சரிகளை பார்த்து தவறுகளை நீக்கி அதை ஒன்று செய்யணும். அதன் பிறகு இப்போ புதுசாக நம்ம வேள்விச்சு இதிலே இந்த முறை என்ன பண்ணியிருக்கிறோம்னா, சிறுவர்கள், இளைஞர்கள், சிறுவர்கள் இவர்களுக்கான ஒரு படைப்பை தாங்கி வர வேண்டும் என்பதன் அடிப்படையில் சிறுவர்களுக்கான பக்கங்கள் தமிழர் வரலாறு பண்பாடு இது குறித்தான அவர்களுடைய படைப்புகளை அனுப்பி வைத்தால் அதில் வந்து நம்ம பிரசுரிப்போம். அதே போல் பார்த்திங்கன்னா இந்த தளத்தில் மொழி பண்பாடு வரலாறு இவற்றில் ஆய்வுகளை செய்கின்ற ஆய்வறிஞர்கள் தங்களுடைய படைப்புகளை தட்டச்சு செய்து அனுப்பி வைத்தால் அதையும் பிரசுரிப்போம் என்று சொல்லியிருக்கோம். அப்போது ஒரு செய்தி தொகுப்புங்கிறது வந்து ஒரு நெடிய வேலை. அந்த வேலையை வந்து ரொம்ப பொறுமையாகவும் கவனமாகவும் செய்ய வேண்டிய வேலை. இன்னும் சொல்லப்போனால் இப்போ நான்லாம் பார்த்திங்கன்னா தமிழ் லிட்ரேச்சர் அதுமாரியெல்லாம் கிடையாது. நம்மளுக்கு அடிப்படையெல்லாம் வந்து பெரிய இலக்கணப்பிழை, அந்த ஒற்று நம்ம எழுதுறதுலேயே நிறைய ஒற்றுப்பிழையெல்லாம் வரும். அதற்கு காரணம் வந்து தமிழை வந்து நம்ம முதன்மை பாடமாக எடுத்து படிக்கல, படித்ததெல்லாம் வேதியியல் அதுமாரி போயிட்டோம்னு வச்சுக்கலாம். ஆனால் ஒரு ஆர்வம், இதை செய்யணும் அப்படின்னு ஒரு ஆர்வம் இருக்குது. நமக்கு தெரியாததை மற்றவங்கள்ட்ட சொல்லி இதை சரிபார்த்து கொடுங்க, இதை கரெக்ஷன் பண்ணி கொடுங்க, இதை பிழை திருத்தி கொடுங்க அப்படின்னு எல்லாம் சொல்லி தான் நம்ம அதை செய்கிறோம்னு வச்சுக்கலாம். அப்போது இது வந்து ஒரு நபர் வந்து செய்கின்ற காரியம் அல்ல. அப்போது ஒரு நபர் வந்து இதில் சேகரிக்கலாம், இதில் வந்து என்னென்ன கண்டென்ட் வருதுன்னு முடிவு பண்ணலாம், இதில் என்னென்ன வரணுன்றத ஒரு அதாவது எத்திக்கல் கைட்லைன்ஸு கொடுக்கலாம், அவரே உழைக்கலாம், அவரே டைப் பண்ணலாம், அவரே பிரிண்ட்டுக்கு அனுப்பலாம், அவரே வந்து பிழை திருத்தலாம்னு வச்சுங்களேன். ஆனால் இதிலோட இன்னொரு பார்ட் வந்து விற்பனை. விற்பனையையும் அவரே பார்க்க முடியும், விற்பனைக்கான வேலையையும் அவரே பார்க்கணும், அதற்கான தொகையையும் அவரே, அதெல்லாம் வாய்ப்பே கிடையாது. எந்த ஒரு தனி மனிதராலும் முழுமையாக அதை செய்துவிட முடியாதுன்னு நான் நம்புகிறேன். இன்னும் சொல்லப்போனால் ஒரு தனி மனிதன் ஒரு மாதம் முழுமைக்கும் உழைக்க வேண்டிய அவசியம் இருக்குது. ஒரு இதழ் வந்து 48 பக்கம் ப்ளஸ் 4 பக்கம் 52 பக்கம்னா அந்த மனிதன் வந்து யாராக இருந்தாலும், எக்ஸ்ஆர் ஒய் இசர் நான் இல்லை, யாராக இருந்தாலும் ஒரு மாதம் முழுமைக்கும் அந்த இதழின் வேலையிலேயே உழைக்க வேண்டிய அவசியம் இருக்குது. அப்போ 98 பக்க அளவிலான செய்திகளை சேகரித்து சரிபார்த்து பிழை திருத்தி அதை அனுப்பி அச்சுக்கு போய் லேஅவுட்டில் வந்து என்னென்ன இடத்துல என்னென்ன வந்தால் நல்லாயிருக்கும் அதை சொல்லி, அதன் பிறகு முன்பக்க வடிவமைப்புக்கான பிழை திருத்தம், அதன் பிறகு அதை அச்சடிப்பு, அதற்கான அதெல்லாம் வந்து ஒரு ஆளால் செய்யவே முடியாது. அப்போ இது ஒரு கூட்டு நிகழ்வாக தான் நிகழணும். இப்போ நம்ம கஷ்டப்பட்டு ஒரு வேலையை செய்கிறோம் அப்படின்னா சரி, நம்ம ஒரு பக்கத்து கஷ்டப்படுறோம், ஆனால் அச்சடித்து வந்த பிறகு அந்த இதழ் முழுமைக்கும் விற்று தீர்ந்து விட்டது அப்படின்னா ஒரு மகிழ்ச்சியாக இருக்கும். நம்ம பட்ட கஷ்டம் வந்து வீணாக போகலை அப்படிங்கிற ஒரு மகிழ்ச்சி இருக்கும். யாரோ இதழ் வடிவமைக்கிறாங்க, யாரோ எடுக்கிறாங்க, அண்ணன் சீமான் அவர்களுடைய ஒரு பெரிய வழிகாட்டுதலின் பெயரில் இது நடக்குது. அண்ணன் சீமான் அவர்கள் ஆசிரியராக இருக்கிறாங்க. நம்மளால் முடிஞ்சிச்சுன்னா 30 ரூபாய்க்கு இதழ் வாங்குவோம், இல்லாட்டினா அமைதியாக இருந்துருவோம் அப்படிங்கிற ஒரு சூழல் வந்து ரொம்ப ரொம்ப உழைப்பையும் கூட்டு உளவியலுக்கு எதிராகவும் அமைகின்ற ஒரு சிந்தனை தான். ஏன்னா முன்னாடியெல்லாம் வந்து நாம் தமிழர் கட்சியினுடைய கூட்டம், இன்னும் சொல்லப்போனால் அண்ணன் சீமான் அவர்களுடைய கூட்டம் ஒரு மாதத்திற்கு 4 முறை 5 முறை ஏதாவது ஒரு இடத்துல நடக்கும். அப்போ என்னென்னா நம்மளே மூட்டை கட்டிக்கிட்டு இதில் எடுத்துகிட்டு போயிடுவோம். ஒரு கூட்டத்தில் ஒரு 200 இதழ் 300 இதழ்னு விற்று ஓகே பரவாயில்ல, ஒரு அளவு மார்ஜின் அந்த அளவுக்குனாலும் வந்துருச்சு, அடுத்த இதழ் அச்சடிக்கிறதுக்கு தயாராகிடுவோம்.
ஆனால் இப்போ வந்து கூட்டங்கள் மிக 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 குறைவாக நடக்கின்றது. அதற்கு காரணம் வந்து கட்சியினுடைய இயங்கியல் வந்து வேகமாக வெவ்வேறு தளங்களில் விரிவடைந்து கொண்டிருக்கிறதுனால அது விரைவாக ஒரு கூட்டமும் நடத்த முடியலைன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ இது போன்ற சூழலில் நம்ம வந்து பொது தளத்தில் போய் கையில் நீட்டி கையில் கொடுத்து காசை வாங்கி விற்க முடியாத சூழல். அப்போ என்னென்னா இதை நம்ம கடத்த வேண்டிய அவசியம் இருக்குது. இன்னும் சொல்லப்போனால் இதில் வந்து நிறைய பேருக்கு ஆர்வம் இருக்குது, இந்த இதழ் வரணும், இந்த இதழை எப்படியாச்சும் கொண்டுட்டு வாங்க, என்னால் முடிஞ்சதை செய்கிறேன் அப்படிங்கிற நிறைய பேருடைய ஆதரவு குரல்களையும் அலைபேசி வழியாக நான் பார்க்குறேன், கேட்குறேன். அப்போ இது நம்ம கொண்டுட்டு வருவோம். உங்களால் முடிந்த அந்த வேல்வீச்சுக்கான உதவியை நீங்கள் இந்த காணொலி பதிவினுடைய டிஸ்கிரிப்ஷன்லேயே பார்க்கலாம். டிஸ்கிரிப்ஷன்லேயே வந்து வீரத்தமிழர் முன்னணி அறக்கட்டளையினுடைய வங்கி கணக்கின் போட்டிருக்கிறோம். அதேபோல் இங்கே உள்ளூர் வாசிகளுக்கு எளிதாக பணப்பரிமாற்றம் நிகழ்த்துவதற்கு அந்த கூகுள் பே என்று சொல்லக்கூடிய அந்த நம்பரையும் போட்டிருக்கிறோம். எனக்கு நீங்கள் செய்கிற உதவி, நீங்கள் செய்கிற பண உதவி, இதை எல்லாத்தையும் தாண்டி இது கூட தேவையில்லைங்க. 4000 இதழ் அச்சடிக்கிறோமா, 4000 இதழையும் ஒரு இடத்துல விற்றுட்டால் பிரச்சனை இல்லை. இந்த 4000 இதழுக்குமான சந்தை மதிப்பை நீங்கள் உருவாக்கிட்டீங்கன்னா பிரச்சனை இல்லை. இப்போ நீங்கள் எந்த உதவியும் இல்லாமல் ஒரு முறை 4000 இதழ் அச்சடிக்கிறோம் என்றால் 4000 இதழையும் விற்று அதற்கான தொகை நமக்கு கைக்கு வந்துருச்சுன்னா அடுத்த இதழுக்கு போயிடும். இப்போ இதை வந்து நீங்கள் எல்லாம் உதவி செய்து இதை வந்து ஒரு பெரிய ட்ரஸ்ட் மாதிரி கட்டி இது ஒரு பெரிய ஒரு 16-17 இப்போ விகடன் பார்த்தீங்கன்னா ஆரம்பிக்கும் போது ஒற்றை விகடனாக இருந்துச்சு, இப்போ விகடன் குடும்பத்தில் 16 இதில் வருது. அப்போ அவங்க தான் வந்து அரசியலை தீர்மானிப்பாங்க. நம்ம வேல்வீச்சு இதழ் வந்து 500-600 காப்பியை வந்து கொடுத்துட்டு மீதி 3100 காப்பியை வச்சுக்கிட்டு இது எப்படா விற்கணும்னு உட்காந்துருந்தோம்னா நம்மளுடைய உழைப்பின் மூலம் வருகின்ற அரசியல் எப்படி தீர்மானத்தினுடைய உயரத்திற்கு உயரும் அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குது. அதனால் முடிந்தவர்கள் தங்களால் என்ற பொருளாதார உதவியை வேல்வீச்சு இதழ் வருவதற்காக நீங்கள் உதவுங்க. இன்னும் கூடுதலாக நான் விரும்புவது நீங்கள் செய்கின்ற பண உதவியை தாண்டி இப்பொழுது அச்சடிக்க 4000 இதழ்னு வச்சுக்கோங்க, மாதம் ஒரு 4000 இதழ். அந்த 4000 இதழை விற்பதற்கான ஒரு, இப்போ நீங்கள் புலம்பெயர்ந்தவர்களில் ஒரு சில பேர் வந்து ஒரு சில தொகுதியை வந்து தத்தெடுத்தெல்லாம் வேலை செய்கிறாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா தொகுதியை தத்தெடுக்கிறவங்க தன்னோட தொகுதிக்கு தேவையான இதழை வாங்கி அவங்க தொகுதிக்கு அனுப்புகிறாங்க, அவங்களே வந்து இதுங்கிறாங்க. அது மாதிரி கூட சில முன்னெடுப்புகளை செய்யுங்க. வேல்வீச்சு இதழ் வந்து அவசியம் நின்று விடாமல் தொடர்ந்து வர வேண்டும். அதற்கு தொடர்ந்து வரணும்னா இப்போ ஒரு விற்பனை பொருளாதாரம்னு ஒரு பொருளாதாரம் இருக்குது. பொருளாதாரம் நான் படிக்கல, ஆனால் இயங்கியல் அடிப்படையில் பார்ப்போம். அதாவது நுகர்வோர் அற்ற, நுகர்வோர் இல்லாத உற்பத்தி பொருள் வந்து சாக்கடைக்கு தான் போகும் அப்படிங்கிறது தான். நுகர்வோர் அல்லாத உற்பத்தி பொருள் சாக்கடைக்கு தான் போகும் அப்படிங்கிறது தான். அது தங்கமாக இருந்தாலும் சரி, வாங்குறவன் இல்லாட்டினா தங்கத்துக்கு மதிப்பு இல்லை, அதுதான் செய்தி. அதே போல் இதில் நம்ம பத்து இடத்துல ஐயா நீங்கள் கொடு, ஐயா நீங்கள் கொடு, ஐயா நீங்கள் கொடுன்னு கடனை வாங்கிடலாம், காசை வாங்கிடலாம், அச்சடிச்சிடலாம். ஆனால் இதை கொண்டு போய் வாங்குறதுக்கு அதற்கான இடம், அதாவது நுகர்வோராக நாம் மாறாட்டினா இதை வந்து எப்படி கொண்டு போய் சேர்க்கிறது அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குது. குறிப்பாக இந்த கேள்விகள், இதான் சந்தா தொகை எப்படி செலுத்துறது, யாரெல்லாம் செய்தி அனுப்பலாம், யாருடைய படைப்புகள்லாம் இதில் வரும், இதெல்லாம் நம்ம சொல்லிட்டோம். மேலும் வேல்வீச்சு இதழ் வந்து வெளியில் வருவதற்கான பொருளாதார ரீதியான உங்களுடைய உதவிகளையும் வரவேற்கிறோம். அதற்கான வங்கி கணக்கின் அந்த விவரத்தையும் இந்த காணொலி பதிவினுடைய டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குறோம். அவசியம் அனைவரும் இந்த வேல்வீச்சியினுடைய வருகைக்கு உங்களால் இயன்ற உதவிகளையும், முடிந்த அளவு பொருளாதாரத்திலும், இயன்ற அளவு அந்த விநியோக தளத்திலும் நீங்கள் செய்துவிட வேண்டும் என்று ஒரு கோரிக்கையை வைத்து தயவுசெய்து இதை ஒரு கூட்டு இயங்கியலுங்க. இது நின்று போச்சு, இந்த வேலை தடைபட்டு போச்சுன்னா அந்த வேலையை செஞ்சவங்க ஒற்றை ஆள் மட்டும் இல்லை, ஒரு குழி வெட்டுறோமா, அந்த குழியை வந்து வெட்ட முடியல அப்படின்னா குழி வெட்டுறமே சரியில்லைன்னு அர்த்தம். அதே போல் ஒரு தனிநபரால் செய்யக்கூடிய வேலைகள் தடைபட்டு போனுச்சுன்னா தனிநபரால் செய்ய முடியலைன்னு அர்த்தம். ஆனால் இது ஒரு கூட்டு உளவியல், இது ஒரு கூட்டு நடவடிக்கை, இது ஒரு கூட்டு ஏற்பாடு. இதில் வந்து அது தடைபட்டு போனுச்சுன்னா அவர் மட்டும் காரணம் இல்லை, அந்த வேலையை ஆணியாக நின்று செய்வர் மட்டும் காரணம் இல்லை, மாறாக அந்த கூட்டு இயலில் உடன்படிக்கையோடு உடன்பட்டவர்களும் உடன்படாமல் நின்றதனுடைய விளைவாக தான் அது பார்க்கப்படும் என்று சொல்லி தயவுசெய்து வேல்வீச்சு இதழுக்கு உங்களால் என்ற பொருளாதார தளத்திலேயோ விநியோக தளத்திலேயோ உங்களால் என்ற உதவிகளை செய்யுங்கள். தொடர்ந்து இந்த இதழ் வெளிவர வேண்டும் என்பது அனைவரினுடைய விருப்பமாக மாற வேண்டும். அதற்கான முயற்சியை மேற்கொள்வோம். மீண்டும் ஒரு காணொலி பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.